நிஷாஸ் ஃபேமிலி, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, ஒரு துளி கூட ஆயிலே இல்லாம லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லூர் நிஷா குக்கிங்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு இன்னைக்கு நான் இந்த கிண்ணத்துட்டு ஒரு கிண்ண அளவு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி ஒட்ட வடிய வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில், நல்லா காஞ்ச மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பருப்பே முழுசா இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா திரிச்சு எடுத்துக்கிட்டு வந்துக்கிடுவோம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் நல்லா திரிச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம். ஆயில் தான் விடக்கூடாதுன்னு சொன்னேன், இது நம்ம வந்து நெய் தான் விடுதோம், ஒரு ஸ்பூன் நெய் தான் விடுதோம். அதுக்கப்புறமா நம்ம திரிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை எடுத்து நல்லா ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக உள்ளே போட்டுக்கிடுவோம். நல்லா அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருப்போம். வறுத்தோம்னா நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். ஈரத்தன்மை போய் நல்லா உதிரி உதிரியா இந்த பூந்தி ஸ்டேஜுக்கு வந்துடும், பூந்தி மாதிரி உருண்டை உருண்டையா இருக்கும். இப்போ நம்மளுக்கு முக்கா பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த கொஞ்சம் பரிசு பரிசா இருக்க கட்டியிலாம் நல்லா உடச்சி விட்டுக்கிடுவோம். பார்த்தீங்களா, நல்லா அந்த தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டு வந்துக்கிடுவோம். நல்லா இதை ஆறட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு சீனி பாகு கொஞ்சம் ரெடி பண்ணணும். நம்ம வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கனால பருப்பு ஒரு கப்பு சீனி போடுதேன். நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. சீனியை போட்டுட்டு நான் இதுட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம். இது வந்து ரொம்ப கட்டியாகணும்ல அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கம்பிப்பதம் வந்தாலே போதும், நல்லா சீனி கரையட்டும். இப்போ நம்மளோடது நல்லா ஆறிடுச்சு கடலைப்பருப்பு. நல்லா இதை ஆறினதை மிக்சியில் நல்லா காஞ்ச மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். நல்லா ஒரு ஓட்டு ஓட்டினா நான் பொடி ஆயிடுச்சு, பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜீனி பாகம் நம்மளுக்கு தயாராகிடுச்சு, லைட்டாக பிசு பிசுப்புன்னு வந்தாலே போதும். அதுக்கப்புறமா இதை நம்ம மொத்தமாக அப்படி கொட்டி கிண்டாமல் மூணு வாட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிடுவோம். கட்டி விழாமல் நம்ம கிண்டிக்கிடுவோம். இப்போ இதை கிண்டி விட்டுட்டு ரெண்டாவது ட்ரிப் ஒர்க்காக போடுவோம். இதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு மூணாவது ட்ரிப் எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை வந்து குறைச்சே இருக்கட்டும், அடுப்பை கூட்டிடக்கூடாது, நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருப்போம். நல்லா நம்ம கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்லா அது ஒரு கட்டியா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்மளோடது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்களா, நல்லா கட்டியாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம முந்திரி பருப்பு போட்டு வறுத்து போட்டுக்கிடுவோம். நல்லா முந்திரியும் பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் போட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதான். நீங்கள் நெய் நல்லா கூட கொஞ்சம் விடணும்னா நல்லா விட்டுக்கோங்க.
ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்காமல் நம்மளோட அழகான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்வே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம இதை வந்து சூட்டோடையே உருண்டை பிடிச்சிடணும். ஆற விடாமல் உடனே நம்ம முந்திரி பருப்பை போட்டு வறுத்து போட்டுட்டு லைட்டாக கை பொறுக்குற அளவுக்கு சூடு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா உருண்டை போட்டு எடுத்துடணும். நம்மளுக்கு அழகாக வந்துடும் உருண்டை. இப்ப நல்லா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப உருண்டை நம்ம போட ஆரம்பிக்கலாம். நல்லா நம்ம கையில கொஞ்சம் நெய்ய ஆயிலோ அப்ளை பண்ணிட்டு நம்ம உருண்டை போட்டோம்னா நல்லா ஈஸியா சூப்பரா வந்துருச்சு லட்டு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம நல்லா உருண்டை போட்டு எடுத்துக்கிட்டு வந்துக்கிடுவோம். நல்லா ஒவ்வொரு லட்டுக்குள்ளயும் முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி உள்ள வச்சு நல்லா இதே மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, எந்த ஒரு கலருமே சேர்க்காம நல்லா எல்லோ கலர்ல நம்மளோட லட்டு தயாராயிருச்சு. துளி கூட ஆயில யூஸ் பண்ணாத நம்மளோட லட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நல்லூர் நிஷா குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த லட்டை ஓபன் பண்ணி காட்டுதான் பாருங்க, நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.